வணக்கம் மக்களை, மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இம்முறை அழகிய கடற்கரை கிராமமான மணப்பாடையிலிருந்து. மணப்பாடுன்றது வந்து திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்குது, ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் தான். நிறைய பேருக்கு தெரியாது, திருச்செந்தூர் வரைக்கும் வந்துட்டு போவோம், ஆனால் மணப்பாடுக்கு வந்து நிறைய பேர் வரமாட்டோம். நான் காற்றுல எவ்வளோ கேட்குதுன்னு தெரியல, மேபி வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும் கொடுப்பேன், ஸோ வாய்ஸ் சிங்குக்கு மன்னிச்சுப்போங்க. இந்த இடத்துல வந்து நிறைய மூவி ஷூட்டிங்கு எல்லாமே வந்து எடுத்திருக்காங்க. கடல் படம், கடல், அப்புறம் கையல், அந்த படத்தில் அது இல்லாமல் நிறைய படங்கள் அதோட ஷூட்டிங்லாம் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்திருக்காங்க. கடல் படம் பார்த்திங்கன்னா இங்கே நான் நின்று பேசுகிற இடத்துல தான் செட்டு போட்டு, அந்த சர்ச்சு சீன்லாம் வரலாம் அதெல்லாம் இங்கே தான் செட்டு போட்டு எடுத்ததாக சொல்கிறாங்க. செம்ம சூப்பராக இருக்குது இந்த இடத்துல. காற்று ரொம்ப பயங்கரமாக அடிக்குது எனக்கு. இப்போ இந்த பக்கம் ஆரம்பித்து அப்படியே இப்போ அந்த பக்கம், இப்போ அந்த பக்கம் வரைக்குமே ஃபுல்லாக பீச் தான், செம்மையாக இருக்குது. இங்கே ஒரு சர்ச் இருக்குது பின்னாடி, சூப்பராக இருக்குது மணப்பாடு. ஸோ இந்த மணப்பாடை தான் நம்ம இந்த காணொலி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க இன்னையோட காணொலிக்குள்ளே போகலாம். பயங்கர சூப்பராக இருக்குது இந்த இடம். கடலில் அந்த அலை வரத்து, காற்று தான் வேறு லெவலில் காற்று அடிக்குது. உங்களுக்கு இந்த ஆடியோ நான் போட்டால், வாய்ஸ் ஓவர் கொடுக்காமல் போட்டால் உங்களுக்கே தெரியும், செம்ம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக திருச்செந்தூர் பக்கம் இருக்கவங்க, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 80 to 90 கிலோமீட்டர்ஸ் தான். கண்டிப்பாக இந்த இடம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேருக்கு தெரியல இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குன்றது. திருச்செந்தூர் பக்கத்தில், திருச்செந்தூர் வரைக்கும் வந்துட்டு நம்ம மக்கள் அப்படியே திரும்பி போயிடுவாங்க. ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹில்லேருந்து உங்களுக்கு ஒரு பீச் வியூ கிடைக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எனக்கு தெரியல வேறு எந்த பீச்சில் வந்து இந்த மாதிரி ஹில் ஒரு ஹைட்லேருந்து கீழே பீச் பார்க்குறது. கர்நாடகாவில் நாங்கள் கோகர்ணா போயிருக்கும் போது கர்நாடகாவில் ஒரு பிளேஸ் இருக்குது. அதே மாதிரி கேரளாவில் இப்போ ஒரு பிளேஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் இருக்குது, அதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் கிட்டே போயிட்டு வியூ எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இந்த மணப்பாடு வந்து திருச்செந்தூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் தான் வரும். ரொம்ப ஒரு அழகான ஒரு மீனவ கிராமம்னே சொல்லலாம். ரொம்ப அற்புதமாக இருந்தது. நான் இந்தளவுக்கு எதிர்பார்க்கல இங்கே வந்து நான் பார்க்கும்போது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மேட்டான பகுதியில் இருக்க மாதிரி இருக்கும். அந்த மேட்டான பகுதி ஒரு குன்று மேலே இருக்கனால ஒரு உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு வியூ கிடைக்கும். இப்போ இந்த எல்லாம் சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கடலாகவே இருக்கும், ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து காற்று வந்து சுரண்டு சுரண்டு அடிக்கும். நீங்கள் அந்த ஸ்டார்டிங் காணொலியில் கேட்டிருந்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து காற்று அடிச்சதுன்ட்டு. அந்தளவுக்கு சுற்றி காற்று அடிக்கும். ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸ்ன்றனால அந்த மணல் வேறு அப்படியே ஃபுல்லாக ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் வாரி போய்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த கடலுக்கு அந்த எட்ஜில் நின்று பார்க்கலாம். அந்த அலை அடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து உங்கள் காலுக்கிட்ட வரும். அந்த அனுபவம்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக புது விதமாகவே இருந்தது. எனக்கு தெரியல தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு இடம் வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்ட்டு. ஒரு குன்று மேலே இல்லை ஒரு மேட்டான பகுதியிலிருந்து கடலை ரசிக்கிறது, இப்படிப்பட்ட அழகான இடத்த வந்து நம்ம சினிமா துறையினர் விடுவாங்களா? நிறைய தமிழ் படங்கள் வந்து இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. நீதானே என் பொன் வசந்தம், ஜீவா நடித்த அந்த கிளைமேக்ஸாக இருக்கட்டும், மணிரத்னம் அவரோட கடல் படமாக இருக்கட்டும், அதுவும் வந்து இங்கே மணப்பாடலில் தான் எடுத்திருக்காங்க. சிங்கம் 2 படத்தில் ஒரு சில சீன்லாம் வந்து இங்கே எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து நீர்ப்பறவைன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது, அந்த படம். ஆனால் நிறைய பேருக்கு தெரிஞ்ச படம் வந்து இயற்கையை அந்த காதல் வந்தால் சொல்லி அனுப்புன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கூட வரும். ஸோ அந்த பாட்டும் வந்து அந்த படமும் வந்து நிறைய காட்சிகள் வந்து இங்கே தான் எடுத்திருக்கத்தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் வந்து இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. ரொம்ப அழகான இடம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு திருச்செந்தூர் வரீங்க, இல்லை கன்னியாகுமரியிலேருந்து இந்த பக்கம் நார்த் இந்த வழியாக வரீங்கன்னா இந்த இடத்துல நின்று கொஞ்சம் நேரம் இந்த இடத்த வந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இந்த இடம் வந்து உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையும் மீறினது தான் இந்த இடம். என்னோடய நான் இது வரைக்கும் பார்த்த ஒன் ஆஃப் தி டாப் கடற்கரைகளில் இது கண்டிப்பாக இருக்கும்ன்றதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா குப்பை போடாமல் பொறுப்பாக இருந்து இந்த இடத்த வந்து பார்த்துட்டு போங்க. நம்ம திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி சீரீஸும் அதே மாதிரி ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம சென்னையிலேருந்து ஆரம்பித்து அப்புறம் குத்ராபஞ்சன் ஃபால்ஸ் போனோம், அப்புறம் வந்து நம்பி டெம்பிள், அந்த சம்மர் ரிஸ்க்கான அந்த ஜீப் ரைடு மூலமாக போனோம். அதுக்கப்புறம் வந்து தலையணை ஃபாரஸ்டில் தனியாக தங்கி ஒரு அருவியில் வந்து காட்டுக்குள்ளே இருக்க ஒரு அருவியில் வந்து தனியாக குளித்தோம். அப்புறம் வந்து பாபநாசம் கோயிலுக்கு போயிருக்கோம். அப்புறம் கல்லடை குறிச்சியில் ஒரு கடையில் வந்து நியூர் அகமத்துன்ற ஒரு கடையில் வந்து பரோட்டா சாப்பிட்டோம். வேறு லெவல் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இயற்கையின் ஒரு சொர்க்க பூமியான மாஞ்சோலைக்கு வந்து நம்ம போயிருந்தோம். என்னோடய ஒன் ஆஃப் தி லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் அந்த மாஞ்சோலைக்கு போகிறது. அதுக்கப்புறம் மணிமுத்தாறு டேம் போயிருந்தோம். தோரணமலை முருகன் கோயில் கிட்டத்தட்ட
அகத்திய முனிவர் வாழ்ந்த காலத்திலிருந்து அந்த மலைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த மலை. அதுக்கு போயிருந்தோம், குற்றாலத்துக்கு போயிட்டு குற்றால அருவியில் குளித்தோம், அப்புறம் தென்காசி கோயிலுக்கு போயிருந்தோம், திருமலை குமாரர் கோவில் அந்த கோயிலிருந்து பார்க்குற வியூ அட சான்ஸே இல்லை, அந்த மாதிரி ஒரு வியூ அது. அப்புறம் சங்கரன் கோயில் போயிட்டு அங்கே சங்கரன் கோயில் பார்த்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே பிரியாணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பாரதியார் அவரோட பிறந்த வீட்டுக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து வெட்டுவான் கோவில் தென்னகத்தின் எல்லோரா அந்த வெட்டுவான் கோவிலுக்கு போயிருந்தோம். கட்டபொம்மன் அவரோட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு வந்து நம்ம போயிருந்தோம். அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் இருக்க பீச்சஸ்லாம் நம்ம போயிருந்தோம். இப்போ மணப்பாடு போயிருக்கோம். அப்புறம் இன்னும் தெரிக்காடு, திருநெல்வேலி, திருச்செந்தூர் இந்த காணொலியெல்லாம் கூட வந்துட்டுருக்கு. ஸோ எல்லா காணொலியோடும் பாருங்கள். இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் போய் எல்லா காணொலியும் செக் பண்ணுங்கள். இந்த சீரீஸ் ஃபுல்லாக முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு ஒரு ட்ராவல் கைடு, இந்த சீரீஸில் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், கம்ப்ளீட் பேக்கேஜாக உங்களுக்கு வந்து இந்த சீரீஸ் இருக்கும். இந்த நீங்கள் மூணு பிளேஸ் போகிறதுனா நம்ம காணொலியை தொடர்வோம். ஒரு பேக்ரவுண்ட் ஆடியோ போடுறேன், நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த இயற்கையை அழகாக ரசிங்க. சேர்ந்தே பயணிப்போம், காத்திருங்க. ஸோ இந்த மணப்பாடு ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான பிளேஸ், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வேறு எங்கே இருக்குன்னு தெரில. இந்த மாதிரி ஒரு ஹில் மேலே இருந்து பீச் வந்து பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. செம்ம சூப்பரான ஒரு வியூ கிடைக்குது, செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடத்துல, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மக்களே. இதே மாதிரி வேறு ஒரு அழகான இடத்துலேருந்து மீண்டும் வேறு ஒரு தருணத்தில் வேறு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம். ஸோ ஃபோன் வந்து பயங்கரமாக சூடாகிடுவே, வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல, எவ்வளோ ரெக்கார்ட் ஆச்சுன்னு தெரியல. நான் வேறு நிறையா பேசிட்டு வந்தேன். ஸோ இதுதான் அந்த ஸ்பாட்டு, செம்ம சூப்பராக இருக்குது, செம்ம த்ரில்லிங்காக இருக்குது, செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த கோவிலாண்ட போவோம், கோவிலாண்ட போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். பயங்கர வெயிலாக இருக்குது. பாருங்க, நம்ம வண்டி அங்கே நிற்கிது. இந்த பக்கமாக அதே மாதிரி ஃபுல்லாக அந்த இதுதான், செம்மன் காடு தான், பாலைவனம் தான். தமிழ்நாட்டில் ஒரு பாலைவனமா அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஆச்சரியப்படலாம், ஆனால் உண்மையாலே ஒரு பாலைவனம் இருக்குது. ஆனால் நம்ம நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த இடம்.